நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 50,000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்துள்ளன. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். நிச்சயமாக, இந்த மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாழை, அதாவது நேந்திரன் உள்ளிட்ட வாழைகள் வந்து இங்கே வந்து பயிர் செய்யப்பட்டு வருவது வந்து ஒரு விவசாயிகள் வந்து அதிகமான விவசாயிகள் வந்து இந்த வாழை விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஆகஸ்ட் மாதம் நடைபெறக்கூடிய ஓணம் பண்டிகைக்காக கேரளாவுக்கு அதிக அளவு வாழை மரங்கள், வாழை தார்கள் தேவைப்படுங்கிற காரணத்தினால மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வந்து அதிக அளவுல வந்து நேந்திரன் வாழை வந்து பயிரிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக வந்து கோடை வெயிலினுடைய தாக்கம் அதிக அளவு இருந்தது. இந்த நிலையில தான் நேற்று மாலை பாத்தீங்கன்னா திடீரென்று வந்து மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இந்த மழை பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் நீடித்திருக்கும். ஆனா இந்த சூறாவளி காற்று வந்து அதிக அளவுல வீசிய காரணத்தினால இந்த பகுதியில, அதாவது ஓரிரு மாதங்கள்ல வந்து அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் வந்து தற்போது வந்து முறிந்து நாசம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறுமுகை மற்றும் காரமடை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இந்த வாழை மரங்கள் வந்து முறிந்து நாசம் அடைந்திருக்கிறது. ஒரு விவசாயிகளுடைய கணக்கெடுப்புப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வந்து முறிந்து நாசமாயிருக்கிறது. இந்த சூறாவளி காற்று காரணமாக பல இடங்கள்ல வந்து மரங்களும் வந்து முறிந்து விழுந்த காரணத்தினால இரவு, நேற்று இரவு முதலே வந்து பல இடங்கள்ல வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வந்து சுட்டெரித்து வந்த நிலையில தான் தற்பொழுது இந்த சூறாவளி காற்றுடன் பெய்த மழை காரணமாக மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து இந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து பல லட்ச ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் வந்து முறிந்து சேதம் ஏற்பட்டிருக்கூடிய காரணத்தினால விவசாயிகளுக்கு வந்து பல லட்ச ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.